ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ விநாயகர் சதுர்த்தினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் மோல்டு இல்லாமலும் விரிசல் இல்லாத கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டையும் செய்யலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் யூ லைக் மை வீடியோ, கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவான அணில் கொழுக்கட்டை மாவான எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாவோட பார்த்தீங்கன்னா மோல்டு வந்து நமக்கு ஃப்ரீ. ஸோ இந்த டைப் ஆஃப் மோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அணில் கொழுக்கட்டை மாவு ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய்யும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை கலந்துட்டே வரலாம். எல்லா மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கலந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாவு வந்து டைட் ஆகிடுச்சு. ஸோ கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம், கையில் வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அதை பிசைஞ்சி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் டைட்டான சாஃப்ட் டோவாக இருக்கணும், ஏன்னா நம்ம அகெயின் வந்து வேக வைக்க போகிறோம். அதனால தான் தொட்டு பார்த்தோன்னா மாவு வந்து நமக்கு ஒட்டக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. அடுத்து நம்ம பூர்ணம் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவு துருண தேங்காவை எடுத்துக்கலாம். அடுத்து ஜாகிரி பவுடர் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப் அளவு ஜாகிரி பவுடர். அடுத்து வெள்ளரி விதை. ஸோ இது வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் தூளை சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 teaspoon அளவு நெய் எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணுறதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 teaspoon அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அதோடய மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 2 to 3 நிமிஷம் ஆனதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளரி விதையில் ஒரு 2 to 3 teaspoon அளவு ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஜாகிரி பவுடரை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை சேர்த்து நல்லா தேங்காவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாகிரி பவுடருன்றதுனால இதை நான் மெல்ட் பண்ணி வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் அதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜாகிரி மெல்ட் ஆகி கோகோனட்டோட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து நமக்கு லிக்விடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டான ஸ்டஃபிங்காக தான் இருக்கணும். அடுத்து நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிக்விடாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு அதை டைட் ஆகிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தனி பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு அச்சியில் கொஞ்சமாக நம்ம நெய் தடவி நல்லா அதை க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைட்ஸும் நல்லா ஈக்குவலாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரும். அடுத்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். ஸோ அச்சியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம உள்ளே ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணதும் நம்ம மாவை வந்து சென்டரில் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சைடில் வந்து நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து சென்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்டலாக அதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணதும் அடுத்து இது மேலே நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அது மேலே கவர் பண்ணிக்கலாம். ஜென்டலாக அதை ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் மாவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. சைடை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அதை டைட் பண்ணிவிடுங்க. நல்லா சீல் பண்ணதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஷேப்பும் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த மோல்டையும் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நெய்யால் நல்லா மோல்டை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கவர் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடையும் நம்ம செஞ்சுக்கலாம். ரெண்டு சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதும் அடுத்து நம்ம ஸ்டஃபிங்கால் ஃபில் பண்ணலாம். இதில் நமக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம நிறைய ஸ்டஃபிங் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ மோல்டை கவர் பண்ணி எக்ஸஸ் மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அச்சு இல்லாமல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய்யால் கையை நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவு மாவை நல்லா வந்து உருட்டிக்கோங்க. கிரீஸ் பண்ண கையில் சென்டராக அதை வச்சு இன்னொரு கையால் நல்லா அதை அழுத்தி அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா அதை ஃப்ளாட் பண்ணியாச்சு. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் சென்டராக கொஞ்சமாக ஃபில்லிங் எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப நிறைய ஃபில்லிங் வச்சிடாதீங்க, தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜென்டலாக அதோட சைட்ஸை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஃபில்லிங் வெளியில் வராத அளவுக்கு சைட்ஸை நல்லா சீல் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிராக் எதுவும் இல்லாமல் நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மோல்டு இல்லாமல் கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். இப்படியே கூட நம்ம இதை வேக வைக்கலாம். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன் வேணும்னா ஃபோர்க்கால் இந்த மாதிரி சைடில் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லா ஷேப்ஸ்லேயும் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த அச்சு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டினேன். ஸோ இது ரெண்டும் வந்து என் வீட்டில் இருந்த அச்சியில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு இட்லி குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஸோ மூங்கில் கூடையில் நான் வந்து ஸ்டீம் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு 5-7 minutes வரைக்கும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு. ஆவி பறக்க நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மீதம் இருக்க மாவில் நம்ம செஞ்சு வச்ச ஃபில்லிங்லேருந்து ஒரு 2-3 teaspoons அளவு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக நெய்யில் கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான், நம்ம பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் அடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கிராக் எதுவும் இல்லாமல் சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரே மாவிலே விதவிதமான கொழுக்கட்டைகளை நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ இதிலே வந்து நீங்கள் மணி கொழுக்கட்டை செஞ்சு கூட காரமாகவும் செஞ்சுக்கலாம் ஸ்வீட்டுக்கு பதில். இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு ஈஸியாக நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்குது. ஸோ அதை வச்சு சிம்பிளான இந்த அருமையான கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.